சென்னை பள்ளிக்கரணை நாராயணபுரத்தில் மழைநீர் குளம்போல் தேங்கியிருப்பதால் இப்பகுதியில் வசிக்கும் 165 குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கின்றன. பள்ளிக்கரணை அணை ஏரி நிரம்பினால் உபரி நீர் நாராயணபுரம் குடியிருப்பு பகுதிகளை கடந்து நாராயணபுரம் ஏரியை அடைய வேண்டும். நாராயணபுரம் ஏரியில் இருந்து பக்கிங்ஹாம் கால்வாயை அடைந்து மழைநீர் கடலில் கலக்கும். ஆனால் இதற்கான வாய்க்கால் வசதிகள் எதுவும் அமைக்கப்படாததால் நாராயணபுரம் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நாராயணபுரம் குடியிருப்பு பகுதிக்கென தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் 3 ஆண்டுகளாக நிறைவடையவில்லை. ரொம்ப ரிஸ்கியாக உட்காந்துருக்கோம். வெளியே போக வழி இல்லை, உள்ளே வர்றதுக்கு வழி இல்லை. பட் சுற்றி இருக்க எல்லா ஏரியாவும் நல்லாயிருக்கு. ஒரு ஏரியா மட்டும் இந்தளவுக்கு சப்மர்ஜ் ஆகுது அப்படின்னா அதுக்கான வடிகால் வேணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வெயில் நேரத்துலலாம் பார்க்காம மழை நேரத்தில் வந்து நின்று பேசுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஏரி நீருடன் சேர்ந்து பாம்புகள் பூச்சிகள் வருவதால் அச்சத்துடன் இருப்பதாக கூறுகிறார்கள் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள். நைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours 7 hours நாங்கள் தூங்கலை. 1/2 hour ஒரு தடவை தண்ணி உள்ளே வந்துருச்சா தண்ணி உள்ளே வந்துருச்சா இதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து இது மட்டும் ப்ராப்ளம் இல்லாமல் நிறைய இந்த பூரா பாம்பு எல்லாம் வந்துட்டுருக்கு. கொரோனா டயத்துலேயே வெளியில் போக முடியல ஃபார் வாட் எவர் ரீசன். இப்போ மழை காலத்துலேயும் எங்களால் வெளியிலையும் போக முடியல, உள்ளேயும் எங்களை வர முடியல. ஹெல்ப்லெஸ். கடந்த வாரம் பெய்த மழைநீர் தற்போதுதான் வடிய தொடங்கி கோயில் சுத்தம் செய்யப்பட்ட நிலையில் இந்த மழையில் மீண்டும் கோயில் முழுவதும் ஏரி நீரால் நிறைந்திருக்கிறது. வழி இல்லாமல் இந்த பக்கம் ஃபுல்லாகவே தண்ணியாகவே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ பூஜை பண்ணணும், என்ன எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. 2015 முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மழைக்கும் தெருக்களிலும் வீடுகளிலும் இந்த பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்குவது இந்த பகுதியில் தொடர் நிகழ்வாக உள்ளது. நாராயணபுரம் ஏரியின் தடுப்பணைகள் தற்போதைக்கு திறந்துவிடப்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை முதற்கட்டமாக பொதுப்பணித்துறை செய்து வருகிறது. எனினும் அணை ஏரியின் கரையை பலப்படுத்துவதும் உயர்த்துவதுமே இந்த பகுதி மக்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் சுகன்யா.